ஆட்டிசம் குறைபாடுள்ள குழந்தைகளின் பெற்றோர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னை ராமகிருஷ்ணா மடத்தில் நடைபெற்றது. மனிதர்களின் நரம்பியல் மண்டலத்தில் ஏற்படும் வளர்ச்சி குறைபாட்டை ஆட்டிசம் குறைபாடு என மருத்துவர்கள் குறிப்பிடுவர். இத்தகைய ஆட்டிசம் குறைபாடுள்ள குழந்தைகளை பாதுகாப்பது மற்றும் ஆதரவு நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னை ராமகிருஷ்ணா மடத்தில் நடைபெற்றது. மருத்துவர் உஷா நந்தினி மணிராம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஆட்டிசம் குறைபாடு குறித்து கர்ப்ப காலத்தில் முன்கூட்டியே கண்டறிவது எவ்வாறு என்பது குறித்தும் விளக்கப்பட்டது. டெல்லியில் ஆளுநருக்கே அதிகாரம் என்பதை உறுதி செய்யும் வகையில் கொண்டுவரப்படும் சட்ட மசோதா மூலம் பிரதமர் மோடி சர்வாதிகாரி என நிரூபித்து வருவதாக முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். மசோதாவை எதிர்த்து டெல்லி ராம்லீலா மைதானத்தில் இருந்து மாபெரும் பேரணி நடத்தப்பட்டது. முன்னதாக கூட்டத்தில் பேசிய அரவிந்த் கெஜ்ரிவால், ஊழலை ஒழிப்பதற்காக கூடிய புனிதமான ராம்லீலா மைதானத்தில் அரசியல் சாசனத்தை காப்பதற்காக மீண்டும் திரண்டுள்ளோம் என்றார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கே அதிகாரம் என உச்சநீதிமன்றம் கூறும் நிலையில் ஆளுநர் மூலம் அதிகாரம் செலுத்த பிரதமர் மோடி துடிப்பதாக கெஜ்ரிவால் குற்றம் சாட்டினார். அஜித் பவார் மகிழ்ச்சியாக இல்லை என யார் கூறியது என தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் செயல் தலைவரான சுப்ரியா சுலே வினவியுள்ளார். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவரான சரத்பவார் கட்சியின் செயல் தலைவர்களாக இருவரை நியமனம் செய்தார். பிரஃபுல் பட்டேல் மற்றும் சுப்ரியா சுலேவை அவர் நியமனம் செய்ததால் தனது மருமகனை கலட்டிவிட்டுள்ளதாக கட்சிக்குள் சலசலப்பு ஏற்பட்டது. இதனிடையே மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் செய்தியாளர்களிடம் பேசிய சுப்ரியா சுலே, செயல் தலைவர் அறிவிப்புக்கு பின் அஜித் பவார் மகிழ்ச்சியாக இல்லை என கூறப்படுவதாக கேள்வி எழுப்பினார். அதற்கு அவ்வாறு யார் கூறியது, நீங்கள் யாரும் அவரிடம் கேட்டீர்களா என சுப்ரியா சுலே கேள்வி எழுப்பினார். திமுக அரசு சேவை அரசியல் செய்யவில்லை, செய்தி அரசியலைத்தான் செய்து வருகிறது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், செப்டம்பரில் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுப்பதை கூறுவதை தற்போது வரை திமுகவினர் விளம்பரம் செய்வதாக குற்றம் சாட்டினார். யாருக்குமே வந்து மக்களுக்கான சேவை அரசியல் கிடையாது, செயல் அரசியலும் கிடையாது, வெறும் செய்தி அரசியல் தான். அவங்கள அவங்களே விளம்பரப்படுத்திக்கிடுவாங்க, அதுக்கு 100 கோடிகளை கொட்டுவாங்க, அவங்க 1000 கோடிகளை கொட்டுவாங்க. இதுதான் நடக்கும். எல்லா ஊர்களையும் பதாகைகள் முழுக்க செப்டம்பரிலிருந்து குடும்ப தலைவிக்குன்னு ஒரு அம்மா பூ கட்டிக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா ஏதாவது அதுக்கு பாய் முடஞ்சிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு பணம் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. செப்டம்பரில் தானே கொடுக்க போகிறீங்க, அதுக்கு அதுக்கு இப்போ இருந்தே விளம்பரம் கொடுக்குறீங்க. வாங்குறவங்களுக்கு தெரியுதில்ல நம்ம வாங்குகிறோம் பயனடைகிறோம்னா, அதுக்கு அதுக்கு விளம்பரப்படுத்திக்கணும். அப்போ அதுலேருந்து தெரியுது வெறும் செய்தி அரசியல் தான். பிபோர் ஜாய் புயல் வரும் 15ஆம் தேதி குஜராத் மாநிலம் சௌராஷ்டிரா பகுதியில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அரபிக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பிபோர் ஜாய் புயலாக உருமாறியது. தற்போது அதிதீவிர புயலாக உருவெடுத்துள்ள பிபோர் ஜாய் புயல் குஜராத் மாநிலத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது. இந்த புயல் வரும் 15ஆம் தேதி சௌராஷ்டிரா பகுதியில் கரையை கடக்கும் என கணித்துள்ள இந்திய வானிலை ஆய்வு மையம் அப்பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரித்துள்ளது. பிபோர்ஜாய் புயல் எதிரொலியாக குஜராத் கடலில் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது. அரபிக்கடலில் உருவாகி குஜராத்தை நெருங்கி வரும் பிபோர்ஜாய் புயல் சௌராஷ்டிரா பகுதியில் வரும் 15ஆம் தேதி கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதனிடையே புயல் நெருங்கி வருவதன் எதிரொலியாக கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. காற்றின் வேகம் அதிகரித்துள்ளது. அலைகள் உயரமாக எழும்பி கரைகளை மோதுவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். துவாரகா மற்றும் திடல் கடல் பகுதியில் எடுக்கப்பட்ட கடல் சீற்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன. காங்கிரஸ் நபர் ஒருவர் மரணமடைந்ததால் மிகப்பெரிய வன்முறை வெடித்துள்ளதாக கருத முடியாது என திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி விமர்சித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் பஞ்சாயத்து தேர்தல் தொடங்கியுள்ளது. இதனிடையே காங்கிரஸ் பிரமுகர் ஒருவர் முர்ஷிதாபாத் பகுதியில் கொலை செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து மத்திய படை போலீசார் பாதுகாப்பில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என காங்கிரஸ் கட்சியும் பாஜகவும் வலியுறுத்தியுள்ளன. இதனிடையே கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சவுகதா ராய், ஒருவர் உயிரிழந்த விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் ஊதி பெரிதாக்குவதாக குற்றம் சாட்டினார்.
பாகிஸ்தான் வான் பரப்புக்குள் தவறுதலாக சென்றுவிட்ட இண்டிகோ விமானம் விளக்கமளித்துள்ளது. இதுகுறித்து விளக்கமளித்துள்ள இண்டிகோ நிறுவனம், ஜூன் 10ஆம் தேதி ஏற்பட்ட மோசமான வானிலையால் பாகிஸ்தான் நாட்டின் வான்பரப்பு பகுதியில் தங்கள் விமானம் பறந்ததாக கூறியுள்ளது. இதனிடையே பயண திட்டத்தின்படி பஞ்சாப் மாநிலம் அம்ரித்சரில் இருந்து அஹமதாபாத்தில் விமானத்தை பத்திரமாக தரையிறக்கியதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் வான்பரப்பில் பறந்தபோது நல்வாய்ப்பாக எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.